Hello viewers, welcome back to my channel Mrs. Aroma. நாம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான அதே சமயம் ரொம்ப ஹெல்தியான முருங்கை கீரை கூட்டு குழம்பு எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த குழம்பு பாத்தீங்கன்னா 10 to 15 minutesலயே ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அந்த அளவு ரொம்ப ஈஸி. இந்த முருங்கை கீரை கூட்டு குழம்போட நீங்க லைட்டா நெய் விட்டு சாதத்தோட பிணைஞ்சு அதோடய நார்த்தங்காய் ஊறுக வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நீங்க கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வாங்க முருங்கை கீரை கூட்டு குழம்பு எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு முருங்கை கீரை கூட்டு குழம்புக்கு தேவையான முருங்கை கீரையை நம்ம வீட்டில் இருக்க குட்டி கார்டன்லேருந்தே ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். நான் இந்த ரெண்டு முருங்கை கீரை செடியும் பார்த்தீங்கன்னா கீரைக்காகவே வளர்த்துறது. அப்பப்போ கீரைக்கு மட்டும் ஒடிச்சிட்டா மறுபடியும் மேலே துளிர் விட்டுட்டே இருக்கும். ஒரு சர்டைன் ஹைட் போனவுடனே நம்ம கட் பண்ணி விட்டால் மறுபடியும் சைடில் பிரான்ச்சஸ்லாம் வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் இதை க்ரோ பேக்கில் கூட நீங்கள் வளர்க்கலாம். நம்ம வீட்டுக்கு தேவையான நெசசரியான முருங்கை கீரையை பறிக்கிறதுக்கு இது போதுமானதாக இருக்கும். இந்த ரெண்டு செடியுமே இப்போ நான் பறிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், ரெண்டு செடியிலிருந்துமே நல்லா ஒரு கைப்பிடி அளவு முருங்கை கீரை வந்திருக்கு. இந்த கீரையே நம்ம முருங்கை கீரை கூட்டு குழம்புக்கு போதுமானதாக இருக்கும். இந்த முருங்கை கீரையுமே பார்த்திங்கன்னா ரொம்ப முத்தாமல் நல்லா தளிர் விட்டு ரொம்ப கொழுந்தாக இருக்கனால நம்ம முருங்கை கீரை கூட்டு குழம்பு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம இதை க்ளீன் பண்ணிக்கலாம். முருங்கை கீரை க்ளீன் பண்ணுறதா ஒரு பெரிய வேலையாக இருக்கும். நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் டைம்னு கண்டிப்பாக ஒரு 1 hour 2 hours எடுத்துக்கோ, டிவி ஆர் ஃபோன் பார்த்துட்ருப்போம். அந்த டைமில் உங்கள் முருங்கை கீரையை க்ளீன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நமக்கு குக் பண்ணுற டைம் ரொம்ப ஒன்றும் டைம் எடுக்காமல் ஈஸியாக குக் பண்ணிடலாம். முருங்கை கீரையில் இருக்க இந்த மாதிரி குட்டி குட்டி குச்சியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கொழுந்தாக இருக்கனால நான் அப்படியே ஆட் பண்ணிக்க போகிறேன். முத்தின தலையாக இருந்தால் மட்டும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம முருங்கை கீரை கூட்டு குழம்புக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக நான் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். என்னென்னு பார்த்துக்கலாம். 3 tablespoons போல் கடலைப்பருப்பை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு தண்ணியை ஸ்டெயின் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதோடையே 3 காஞ்சி மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. முருங்கை கீரை கூட்டு குழம்பு கொஞ்சம் காரமாக இருந்தால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதோடையே 1 tablespoon வர மல்லி, 1/4 teaspoon சீரகம், 15-20 குருமிளகு, 10-12 சின்ன வெங்காயம், 1/4 மூடிக்கு கம்மியான தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் தேங்காய் துருவி கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிட்டேன். தேவைப்பட டைம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு 1/2 டம்ளர் போல் தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இந்த கன்சிஸ்டன்சி அளவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்காக கடாயில் 2 tablespoons போல் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட்டாகி வந்தவுடனே 1/4 teaspoon கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தவுடனே 1/2 teaspoon சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகமும் நல்லா பொரிஞ்சு வந்தவுடனே 5-6 பல் பூண்டை ரவுண்ட் ரவுண்டாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பூண்டை தட்டி கூட சேர்த்துக்கோங்க. பூண்டு நல்லா ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு இதை நல்லா சாட்டே பண்ணுங்கள். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஷேட் வரணும். இப்போ பூண்டு ஓரளவு கலர் சேஞ்ச் ஆனவுடனே நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருக்க முருங்கை கீரையை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. முருங்கை கீரை பார்த்திங்கன்னா இந்த ஆயில்லையே நல்லா ஒரு 80% குக் ஆயிடணும். ஏன்னா நம்ம முருங்கை கீரை கூட்டு குழம்புக்கான அந்த கூட்டு இதில் ஆட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நேரம் ஒன்றும் கொதிக்க போகிறதில்ல. ஓரளவு ரா ஃப்ளேவராக இருந்தால் இந்த கிரேவி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதனால் முருங்கை கீரை 80% குக் ஆகிற அளவுக்கு நல்லா ஆயிலில் சாட்டே பண்ணுங்கள். நம்ம முருங்கை கீரை இந்த ஆயில் ஆட் பண்ணி நல்லா வதக்கும் போதே அது லைட்டாக டப் டப்புன்னு வெடிக்கிற சத்தம் கேட்கும். அந்த வெடிக்கிற சத்தம் ஸ்டாப் ஆகிற அளவுக்கு அதே மாதிரி நல்லா முருங்கை கீரை சிங்க் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், 2 to 3 minutes மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா சாட்டே பண்ணியாச்சு. முருங்கை கீரை நல்லா சிங்க் ஆகி நல்லா 80% குக் ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க முருங்கை கீரை கூட்டு குழம்புக்கு தேவையான கூட்டு ஆட் பண்ணிக்கலாம். இதோடையே மிக்ஸி ஜார் அலாசி க்ளீன் பண்ண தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி பார்த்திங்கன்னா உங்கள் கிரேவியோட கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கூட்டு குழம்போட முருங்கை கீரை நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விடுங்க. நம்ம கடலைப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கனால இந்த கிரேவி நல்லா கொதிச்சு ஆறி வரும்போது நல்லா கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் வரும். அதனால் தண்ணி கொஞ்சம் எக்ஸஸாகவே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், லைட்டாக கிரேவி கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதோடய 1/2 teaspoon போல் மஞ்சள் தூள், 1/4 teaspoon போல் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி காரத்துக்காக கூட்டு அரைக்கும் போதே வரமிளகா ஆட் பண்ணனால இந்த ஸ்டேஜில் சில்லி பவுடர் ஆட் பண்ணணும் நெசசரி கிடையாது. இன்கேஸ் நீங்கள் தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மஞ்சள் தூள் உப்பு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பொதுவாக கீரை வகைகள் நம்ம சமைக்கும் போதே லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி சமைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதோட பச்சை கலர் மாறிடும். அதே மாதிரி கீரையோட மெடிசனல் பெனிஃபிட்ஸும் நமக்கு கம்மியாக தான் கிடைக்குங்கிறதுனால லிட் போட்டு க்ளோஸ் பண்ணால் இந்த மாதிரி ஓப்பன் பாட்லேயே குக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், கொதி வர ஆரம்பித்து 2 to 3 minutes ஆச்சு. கிரேவியோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காயிருச்சு.
நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கிரேவி ரொம்ப நேரம் கொதிக்க விட போகிறதில்ல, ஒரு 2 to 3 minutes மட்டும் கொதிச்சா போதும். லைட்டாக அதோட ரா ஃப்ளேவர் இருந்தால் தான் இந்த முருங்கைக்கீரை கூட்டு குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம அடுப்பை டேர்ன் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஒரு சிம்பிள் அண்ட் டேஸ்டியான அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியான முருங்கைக்கீரை கூட்டு குழம்பு நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோடு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அதோடு நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் ரெகுலராக போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ப்ரிப்பேர் யுவர் ஃபுட் வித் லவ் அண்ட் கேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, டேக் கேர், சி யூ.